ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம புதினா சாதம் தாங்க செஞ்சுருக்குறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நான் புதினா எடுத்து சுத்தம் பண்ணியிருக்கேன். 4 பல் பூண்டு, சின்னதாக இஞ்சி, 2 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ ஒரு வானலி வச்சுக்கலாம். சூடானோடனையும் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம், உளுத்தம்பருப்பு, முந்திரி, நிலக்கடலை. இது எல்லாத்தையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் எண்ணெயிலேயே வறுத்துடலாங்க. பாருங்கள், சிம்மில் வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயமும் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா பேஸ்ட்டை வந்து இதில் கலந்து விட்டுடலாம். பாருங்கள், பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. அடுத்து நம்ம சாப்பாட்டை சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாகவும் செஞ்சிடலாங்க. நீங்கள் 5 நிமிஷத்தில் டக்குன்னு டேஸ்டான புதினா சாதம் கிளறி சாப்பிட்றலாம். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க வேண்டாங்க. புதினா மட்டும் இருந்ததுன்னா இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஈஸியான புதினா சாதம் ரெடி. Thanks for watching. Bye friends.